சென் ஹாஸ்பிட்டல்னு எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த குழந்தைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி விளையாடும் போது குச்சி ஒன்று உள்ளே போய் கண்ணுக்கு சைடில் உள்ளே போய் உள்ளே உடஞ்சதுனால அது தெரியலை. அந்த குழந்தைக்கு சொல்லவும் தெரியலை. அந்த பெற்றோர்கள் வந்து என்னென்னு புரியாமல் ஒரு அடிபட்டிருக்கு லேசாக அவ்வளோண்டு தான், 1 சென்டிமீட்டர் அளவு தான் அடிபட்டிருக்கு வச்சு அதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே டாக்டர்லாம் காமிச்சிருக்காங்க. அது யாரும் இந்த மாதிரி குச்சி உள்ளே போய் உடஞ்சிருக்குங்கிறது யாருக்கும் தெரியலை. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கும் சொல்ல தெரியலை. உள்ளே போய் உடஞ்சிருந்தால அது வெளியவும் ஒன்றும் தெரியலை. ஸோ கண்ணாஸ்பத்திரி சென்னைக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது, அதாவது மெக்கா ஆஃப் ஃபார் தி ஹெல்த் கேர்னு இருக்குது. ஸோ வடநாட்டிலேருந்து எங்களுக்கு வந்து நிறைய நோயாளிகள் வந்து சென்னைக்கு வந்து வைத்தியம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையும் இங்கே வந்து இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதெல்லாம் அந்த குச்சி வந்து கண்ணுக்கு சைடில் உள்ளே போய் கண் வழியாக மூளைக்கு போய் மூளைக்கு போகிற ரத்த குழாய்க்கு பக்கத்தில் அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த குச்சி வெளியேருந்து உள்ளே போனதுனால கிருமிகள் அங்கே சேர்ந்து ஃபஸ்ட் சலம் வச்சிருச்சு. அது சலம் லேசாக வெளியே வந்துட்டுருக்கு, ஆனால் உள்ளேயும் வந்து நிறைய சலம் இருக்கும்போது அது ஒரு உயிருக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குச்சியை எடுத்தால் தான் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதுனால இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து சாதாரணமாக டாக்டர்ஸ் பண்ணுறதுன்னா முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரெயினுக்கு அடியில் தலையில் வந்து முன்பக்கத்தில் ஃப்ரான்டல் ரீஜனில் இந்த இடத்துல வந்து ஸ்கல் ஓப்பன் பண்ணி மூளைக்கு கீழே போய் கண்ணுக்கு மேலே இருக்க எலும்பை எடுத்து அந்த குச்சியை எடுக்கணும். அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆயிடுது. ஸோ இது வந்து இப்போ வந்து எண்டோஸ்கோப் வழியாக பண்ணுறோம். எண்டோஸ்கோப்பில் பண்ணும்போது அது வந்து வெளியே எந்த ஒரு தழும்புமே ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் மூக்கு வழியாக உள்ள பண்ணும்போது அந்த குச்சி எந்த இடத்துல இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சி அது ப்ரிசைஸாக அங்கே போய் அந்த குச்சியை பார்த்து அதை எடுக்கணும். வேறு நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் அந்த நேவிகேஷன் சிஸ்டம், எண்டோஸ்கோபிக் மேக்னிஃபிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் காரில். ஜிபிஎஸ் தான் நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு நமக்கு ஐடியா கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ மூக்கிலருந்து எந்த இடத்துல அதை அந்த கண் இது ஓப்பன் பண்ணி அது பிரெயினுக்கு போகிற இடத்துல எப்படி போகணும், அந்த குச்சி எந்த இடத்துல இருக்குங்கெல்லாம் அந்த ஜிபிஎஸ் பார்த்து அது கரெக்டாக அந்த குச்சியை எடுத்து அந்த சலத்தை எல்லாத்தையும் எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு வந்து இப்போ உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆல்ரெடி இந்த கண் பார்வை வந்து 90% ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அந்த 10% அப்படியே இருக்கும், மேற்கொண்டு வருமா இல்லைங்கிறது நம்ம வந்து பார்த்தா சொல்லணும். இது ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா அந்த சலம் உள்ளே போய் நிறைய பிரெயினுக்கே டேமேஜ் ஆகிடுச்சு, உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ரேஷன். அண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷனாக யூஸாக நிறைய செலவாகும். பட் வந்து நம்ம சேர்மேன் வந்து ரொம்ப மனிதாபத்தோடு இதுக்கு வந்து ரொம்ப கன்செஷன் கொடுத்து ரொம்ப மினிமல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நிறைய கேசஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியாத கேசஸ்ஸு, அவங்கள்ட்ட அவங்க விருப்பம் இல்லாத வந்து இங்கே வந்தவங்க நாங்கள் வந்து ஃப்ரீயாக கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம், எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, நோயாளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு அதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம்.